அதனால கொஞ்சம் ரிசல்ட் வைப்ரேஷன் இல்லாம கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாம எவ்வளவு பேஸ் வச்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. அதே மாதிரி இது இந்த பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் 500 வருதுங்களா, இதே பாக்ஸ் வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதுக்கு நான் காட்றேன் அது அது எப்படி வரணும்னு கேட்டிங்கனா இந்த பாக்ஸ் பாருங்க. இது வந்து கொஞ்சம் எல்லா மெட்டீரியலை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஏனா இதுனால ஏனா இந்த சீட் வந்து மைக்கா சீட் பாத்தீங்களா, இந்த சீட் வந்து ரொம்ப ரேட் அதிகம். ஒரு சீட் 1000 ரூபா வருது ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து ஃபெவிக்கலில் தான் ஒட்டணும். இந்த மாதிரி ஃபெவிக்கலில் போட்டு மேலே டேப் எல்லா பக்கம் இழுத்து ஒட்டணும். நார்மலாக ஒட்டினா ஒட்டாது இது. அதே மாதிரி பிளைவுட் சீட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லி பிளைவுட், இது செஞ்சுரியன் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்டு. இதுக்கு மேலே மெட்டீரியலே கிடையாது. இதுதான் இருக்கிறதுல ஹை ரேஞ்ச் மெட்டீரியல். ஆமாம், இதுக்கு மேலே இது கிடையாது. இதெல்லாம் கரையான் பிடிக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, தண்ணியிலே ஊறினாலும் ஒன்றாகாது. அந்த மாதிரி மெட்டீரியலுங்க இது. எனக்கு வந்து பிளாக் பாருங்க, என்ன எத்தனை கலர் வேணாலும் இருக்குதுங்க பாருங்க. கலரு எத்தனை கலர்ஸ் வேணாலும் 1000 கலர் இருக்குது, எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்க, இது ஒரு கலரு. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈரோடு வந்திருக்கோம். ஈரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பாக்ஸில் அசம்பிள் பண்ணுற வந்து ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் தான் எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல் இன்ச்சு, ஆல் சைஸ், ஆல் வெரைட்டி ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஷாப் ஓனர் இருக்காரு, ஸோ அவட்ட ஃபுல் டீட்டில் நம்ம இதை பற்றி நம்ம கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வணக்கம்ண்ணா. நான் எப்படினா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. ஓகே, நம்ம இந்த ஷாப் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சுருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 15 வருஷமாக செஞ்சுட்டு இருக்குது. சரிங்கண்ணா. ஓகே, இது அப்பா செஞ்சார், அவர் மூலமா அந்த வேலையை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். சரி ஓகேண்ணா. இப்போ நம்ம ஷாப்பில் வந்துட்டோம்னா எந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் அசம்பிள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள்கிட்ட ஹோல்சேல் தான் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இந்த மாதிரி வுட்லலாம் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த துணி வுட்டு அந்த மாதிரி துணி போட்டு பண்ணுறாங்க, மேட் கார்பெட்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லாம் டேப்பர் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணுறீங்களா? எல்லாமே பண்ணுறோம், கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். மேக்ஸிமம் எங்ககிட்ட வர்ற ஆர்டர் எல்லாமே கஸ்டமரை டைரெக்டாக வர்றது தான், கடைங்களுக்கு அதிகம் நாங்கள் கொடுக்குறது இல்லை. சரி, மேக்ஸிமம் கஸ்டமருங்க டைரெக்டாகவே எங்கிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்து அவங்களே வாங்கிக்கிறாங்க. சரி ஓகேண்ணா. இப்போ நம்ம ஷாப் வந்துட்டு அப்படின்னா ஹோல்சேல் தான் பண்ணுறீங்களா, இல்லை ரீட்டைல் ப்ரைஸும் இருக்குது ஹோல்சேல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி? மேக்ஸிமம் ரீட்டைல் தான், ஹோல்சேல் வந்து அதிகம் பண்ணுறதில்ல, ஏன்னா நாங்கள் ஆளுங்களை வச்சு செய்கிறது கிடையாது, நாங்களே தான் செய்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கொடுப்போம், கொஞ்சம் டைம் கேட்போம். சரி, ஒரு 10 நாள் 20 நாள் டைம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தருவோம். அதுக்காக கடைங்களுக்கும் தராமல் இல்லை, அவங்களுக்கும் கொடுப்போம். கொஞ்சம் பல்க் எடுத்தால் ஹோல்சேல் மாதிரி ப்ரைஸ் போட்டு தருவோம். ஓகே, இப்போ நம்ம ரீட்டைல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த பாக்ஸ் செட்டு எடுக்கலாம், இது வந்து என்ன ப்ரைஸில் நீங்கள் ரீட்டைல் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி? ரீட்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா தரோம் அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து சிங்கிள் பாக்ஸ் 2000. அதே வந்து ஹோல்சேலாக எடுத்தோம்னா ஒரு 2000 ரூபாய்க்கு பண்ணி தரலாம். ஆமாம், பாக்ஸ் நம்ம எடுக்கிற கவுண்டிங்கை பொறுத்து நீங்கள் ஹோல்சேல். ஆமாம் ஆமாம். சரி ஓகேண்ணா, எனக்கு இந்த கொஞ்சம் ஒவ்வொன்றா இந்த பாக்ஸஸ் எல்லாம் நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து இந்த மிஷினில் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? சரி சரி, பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து உள்ளே இந்த மாதிரி பாக்ஸ்லாம் சின்னது பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் பெருசு இருக்குது. ஸோ இந்த சைஸு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற சைஸஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு ஸ்பீக்கர் பாக்ஸு. ஓகே, தியேட்டர் பாக்ஸ் மாடல், மேலே செவுத்தில் மாட்டிட்டிங்கன்னா டேப்பராக இருக்கும், நம்ம கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஓகே எத்தனை இன்ச்னா இது இது வந்து 6 இன்ச் இதுல ஹை அதிகபட்சமான இன்ச் அப்படினா இதுனா இது அதிகபட்சம் 8 இன்ச் தான் 8 இன்ச் ஆமா அதுக்கு கீழனா 4 இன்ச் வரும் 4 இன்ச் தான் இருக்கும் அதுவும் பண்ணி 4 இன்ச் பண்றீங்க அதுவும் பண்றோம் ஓகே நான் இப்போ வந்து இது ஹோம் தியேட்டர் இருக்கு ஆமா அப்புறம் வண்டிகளுக்கு வீட்டுக்குள்ள சரவுண்டிங் ஸ்பீக்கர்ஸ் சப் அந்த மாதிரி இது இது வீட்டுக்கு யூஸ் பண்றதா இது இது வீட்டுக்கு யூஸ் பண்றதா தான் அதுல பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து லெஃப்ட் ரைட்க்கு போறது ஓகே அதுக்கு அப்புறம் இதுல வந்து சென்டர் 2 4 இன்ச் போற மாதிரி ஓ அதுல 2 4 இன்ச் இது வந்து சென்டருக்கு அது ஏர் ஹோல்ஸ்ங்களா அது ஆமா இது ஏர் ஹோல்ஸ் 2 4 இன்ச் ஸ்பீக்கர் போட்டுக்கிறது இது அப்ப இதுக்கு மேல வந்து இன்னி அந்த ஃபினிஷிங் கேப் ஆமா ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரேம் போடணும் துணி ஃப்ரேம் கிளாத் போட்டுருவோம் ஓகே நான் இப்போ நம்மட்ட இந்த ப்ளைவுட்ல தான் நான் பண்றேன் என்ன வுட்ல நான் மெட்டீரியல் வந்து ப்ளைவுட் இருக்கு ஓகே எம்டிஎஃப் இருக்குது சரிங்களா இது ரெண்டு மெட்டீரியல் தான் இதுதான் நல்லா இருக்கும் இப்போ அந்த ப்ளைவுட் எம்டிஎஃப் கம்பேர் பண்ணும்போது இது நான் ரெண்டை விட இது பெஸ்ட்னு சொல்லுவீங்க ப்ளைவுட் எம்டிஎஃப் னு பார்த்தா வீட்டுக்குனா எம்டிஎஃப் ஓகே வண்டிங்களுக்கு ப்ளைவுட் தான் கரெக்டா இருக்கும் ஆமா ஓகே நான் தண்ணி போடுற இடம் அதனால இப்போ நம்ம இந்த மாதிரி கலர் மேல ஏதோ அடிச்சிருக்கீங்களா ஆமா ஆமா இந்த மாதிரி வுட் தான் இந்த மாதிரி வுட் தான் ஆமா அந்த மாதிரி வுட் தான் வரும் இது மெட்டீரியல் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வெறும் ப்ளைன் ஷீட் தான் வரும் ஓகே இது எம்டிஎஃப் ஷீட் இதுக்கு மேல நமக்கு வேணுங்கிற கலர் மைக்கர் வேணுங்கிற கலர் நம்ம என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணி அது ஓட்டிக்கலாம் ஆமாம் அது தனியாக இருக்குதுங்க அது வந்து உள்ளே வர்றது இது வந்து மேலே பண்ணுறது ஃபினிஷிங் மைக்கா ஃபினிஷிங் ஆ பாருங்க என்ன எத்தனை கலர் வேணாலும் இருக்குதுங்க பாருங்க கலரு எத்தனை கலர்ஸ் வேணாலும் 1000 கலர் இருக்குது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்க இது ஒரு கலரு எனக்கு போற சப்வூஃபர் பாக்ஸ் பாருங்க அதுவே 18 mm இது வந்து இதுவும் MDF ஓகேனா ப்ளைவுட்ல என் சைஸ்ல நான் இந்த இதையும் காட்டுறேன் இது வந்து 1 இன்ச் ப்ளைவுட் ஓகேங்களா சரி இது அதுல 3/4 இன்ச் இது ப்ளைவுட் ஓகே இந்த 2 இன்சஸ்ல தான் இருக்கு ஆமா இதுதான் பேசிக்கா இல்லன்னா வேற ஏதாவது ஒன்னு இன்சஸ் கொஞ்சம் திக்னஸ் வேணும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க பண்ணிக்கலாம் அது அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த பாக்ஸ் இதுக்கு போடுங்க என்ன ஊர்னா சென்னைக்கு போகுது ஓகேண்ணா இது வந்து சப்வூஃபருங்க ஆமாம் இது சப்வூஃபருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வலை போயிடும் அலுமினிய வலை அங்கே ஒரு வலை அந்த வலை எடுக்குன்னா இது வந்து உள்ள எலியெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க கேட்குறது இது வந்து இதில் உள்ள ஃபினிஷிங் ஆகி வந்துடும் போட்டு இது உள்ள மட்டும் உட்காரும் ஃபினிஷிங் பண்ணா நல்லா இருக்கும் ஃபினிஷிங் பண்ணா தான் தெரியும் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இது வந்து ஒரு காருக்கு போடுறதுக்கு தான் இது ஒரு சப்வூஃபர் தான் இது சப்வூஃபர் ஆமாம் இது 4-3 மாடலுங்க இதில் வந்து ஊஃபர் இதில் வந்துடும் ஏர் இது வழியாக உள்ளே போயிட்டு இது வழியாக இங்கே வரும் இங்கே அந்த ரவுண்டு போல் அதை காட்டுற மாதிரி ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தா இந்த ஷேப்பில் வருங்க இது வந்து ஓப்பன் இது ஊஃபர் ஓகே இதை கட் பண்ணி எடுத்துருவோம் ஓகே கட் பண்ணி எடுத்துட்டா யார் இது வழியாக வெளியே வந்துடும் இது வந்து சீட்டிங்காக வேண்டி பண்ணுறீங்களா இல்லை இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது ரேட் ஜாஸ்தியாக வரும் ஓகே நார்மலாக ஒரு பாக்ஸ் 1000 ரூபாய்க்கு செய்கிறோம்னா இது 2000 ரூபா வரும் ஓகே
அதனால கொஞ்சம் ரிசல்ட் வைப்ரேஷன் இல்லாம கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாம எவ்வளவு பேஸ் வச்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி மாடல் அதனால இந்த மாதிரி மாடல்ல பண்ணி இது பேசிக்கா டிக்கி ஸ்பேஸ் உள்ள வண்டி எந்த வண்டி வேணாலும் போலாம் ஸ்குவாடா ராபிட் அந்த மாதிரி நிறையான வண்டி சரிங்களா அந்த மாதிரி ஆமா இது வேஸ்ட் தான் நமக்கு இது ரவுண்ட் கட் பண்றது இந்த மாதிரி தான் கட் பண்றது இந்த இதுவும் இதிலே கட் பண்ணிருவீங்க ஆமா இந்த இந்த சேஃபும் இதிலே கட் பண்ணிரோம் எல்லாமே இன்னர் கட்டிங் எதுவா இருந்தாலும் இந்த மெஷின்ல கட் பண்ணிக்கலாம் இது ஒரு மாடல் நம்ம அந்த மெஷின் மட்டும் பாக்ஸ் இது அது அவுட்டர் கட்டிங் இது இன்னர் கட்டிங் ஆமா 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 இந்த பாக்ஸ் பாருங்க இது வந்து கொஞ்சம் எல்லா மெட்டீரியலோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஏனா இதுனால ஏனா இந்த சீட் வந்து மைக்கா சீட் பாத்தீங்களா? ஆமா. இந்த சீட் வந்து ரொம்ப ரேட் அதிகம். ஒரு சீட் 1000 ரூபாய் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஃபெவிகல்ல தான் ஒட்டணும். சரி. இந்த மாதிரி ஃபெவிகல்ல போட்டு மேல டேப் எல்லா பக்கம் இழுத்து ஒட்டணும். ஓகே. நார்மலா ஒட்டினா ஒட்டாது இது. சரி. அதே மாதிரி ப்ளைவுட் சீட்டும் பாத்தீங்களா இருக்குதுலயே காஸ்ட்லி ப்ளைவுட் இது. செஞ்சூரியன் வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளைவுட் இதுக்கு மேலே மெட்டீரியலே கிடையாது இது இருக்கிறதுல ஹை ரேஞ்ச் மெட்டீரியல் ஆமாம் இதுக்கு மேலே அது கிடையாது ஆனால் இந்த பாக்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 1000 ரூபா வரும் ஒரு பாக்ஸ் இது வந்து 6 இன்ச்சு ஒரு டியூட்ரு சரவுண்டுக்கு போடுறது இது வந்து இங்கே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே ஆர்டர் தான் நாங்களாம் ரெடிமேடாக ஆ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஆ அதிகம் இதில் அவ்வளோவா கம்மி பண்ண முடியாது ஏன்னா இது மெட்டீரியலோட காஸ்ட் ரொம்ப அதிகம் சரௌண்டு சென்ட்ரு சப்பு எல்லாமே பண்ணலாம் ஒரு அப்படி செஞ்சோம்னா ஒரு செட்டுக்கு இப்போ மெட்டீரியலோடு செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 ரூபா வரும் ஒரு 5.1 செட்டுக்கு 10 இன்ச்சுக்கு ஆமாம் இதெல்லாம் கரையான் பிடிக்காது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தண்ணியிலே ஊறினாலும் ஒன்றாகாது அந்த மாதிரி மெட்டீரியலுங்க இது இது ஹோமுக்கு தியேட்டர் இந்த மாதிரி பாத்தீங்க கார் அந்த மாதிரி வந்துனா அதுக்கு தனி ஐட்டம் வச்சிருக்கீங்களா ஆமா அதுக்கு இருக்குதுங்க அங்க பாருங்க அதுக்குமே பாத்தீங்கனா எல்லா வெரைட்டிக்கும் நாங்க வச்சிருக்கோம் காருங்களுக்கு ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு சாம்பிள் இது வந்து ஈகோ இது வந்து ஆல்டோ K10 இது வந்து ஷிஃப்ட் இது மாருதி 800 இது ஆம்னி வேன் டிக்கி பேடு இது இண்டிகா இண்டிகா பேடு பார்சல் ட்ரே அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆம்னிக்கு சைடு பேடு இந்த மாதிரி எல்லா காருங்களுக்கும் நாங்கள் ஆஸ் டெம்ப்ளேட் வச்சுருக்கோம் ஆமாம் இது எத்தனை மாடல் ஃபியட் பத் ப்ரீமியர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வண்டி இருக்குதோ அத்தனைக்கும் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஆஸ் தான் ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு மாடல் வரும் வண்டி பேர் சொன்னா போதும் அதுக்கு எங்க ஸ்பீக்கர் மாட்டலாங்கிற ஆப்ஷன் நான் சொல்லிடுவேன் நீங்க எனக்கு இந்த இடத்துல வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி அனுப்பிடுவேன் நான் இதெல்லாம் ஆசை டெம்ப்ளேட் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாடல் ஆமா நாங்க எல்லாரும் இங்க கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் அப்புறம் காங்கயம் திருச்செங்கோடு சேலம் தருமபுரி அப்புறம் வெள்ளக்கோயில் எல்லா ஊருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே ரெடி பண்ணி பஸ்ஸில் கொடுத்து விட்ருவோம் அவங்க அமௌண்ட்டை நம்ம ஜிபேல அனுப்பிடுவாங்க எல்லாம் ஆல் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே பண்ணுவோம் லாரியிலேருந்து இது டூரிஸ்ட் வெஹிக்கிள் பஸ்ஸு காரு எனி வெஹிக்கிள் எல்லா வண்டிக்குமே என்ன வேணாலும் செஞ்சுக்குவோம் கண்டிப்பாக 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 பண்ணித்தரலாம் ஒன்றும் தப்பு இல்லை
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா செட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ சரி பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வருதுங்க இந்த செட் ஓகே 5 பாக்ஸ் ஒரு பாக்ஸ் 500 ரூபாங்க 5 பாக்ஸ் 2500 ரூபாய் சப் ஊப்பர் 2500 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு காம்போ 12 இன்ச் அதே வந்து 10 இன்ச் எடுத்தீங்கன்னா சேம் இதே செட் தான் ஒரு 500 ரூபாய் கம்மி ஆகும் 10 இன்ச் போட்டீங்கன்னா சப் மட்டும் 10 இன்ச் வரும் ஓகே கம்மி ஆகும் சொல்றீங்க ஆமா ரேட் கம்மி ஆகும் அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் 500 ரூபாய் வருதுங்களா இதே பாக்ஸை வந்து 250 ரூபாய்க்கும் கொடுக்கலாம் அதுக்கும் நான் காட்டுறேன் அது அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா எல்லா மெட்டீரியலும் மிக்சிங் ஆகி வரும் தெரியுதுங்களா இங்கே ஒரு சீட்டு இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இது மிக்சிங் உட்டு இது மிக்சிங் விட்டு இந்த கடைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு ரேட்டு கம்மியாக தாங்க வேணும் கஸ்டமர் அப்படிதான் கேட்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி விலை கம்மியிலையும் செஞ்சு கொடுத்துருவோம் அவங்க எப்படி கேட்குறாங்களோ இது வந்து 4 இன்ச்சு அதே கிராஸ் பாக்ஸ் அந்த மாதிரி பண்ணோம்னா இப்போ இந்த இந்த பாக்ஸ் 500 ரூபா எடுத்துங்களா இப்போ இதே மாதிரி இந்த உட்டில் செஞ்சோம்னா ஒரு 350 ரூபாய்க்கு பண்ணலாம் அவ்வளோதான் வேலை வந்து ஒரே வேலை தான் எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் ஆனால் மெட்டீரியல் மட்டும்தான் வரும் ஒர்க் அதே ஒர்க் தான் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ